இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்யலட்சுமி சீரியல் உண்மையிலே வந்து கதை வந்து ஒரு பரபரப்பாக வந்து ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாக்யா நேரடியாக போய் மீடியாவில் எல்லா உண்மைகளையும் சொல்ல அது வந்து இந்த வீட்டாருக்கே அதிர்ச்சியாக இருக்க போகுது. ஒரு பக்கம் அந்த பொண்ணோட வீடு நிக்கிலாவோட வீட்டுக்கும் சரி, இந்த பக்கம் இனியாவோட வீடாவது பாக்யாவோட வீட்டுக்கும் சரி, ஏன்னா யார்டையுமே சொல்லாமல் ராமமூர்த்தியை கூட அனுப்பிட்டு தான் அந்த விஷயத்தை பண்ணுறாங்க. ஸோ அது வந்து முத நாளே பண்ணுறாங்களா, அடுத்த நாளாக பண்ணுறாங்களா, அடுத்த நாள் வந்து பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்படியும் மீடியாக்கிட்ட எல்லா உண்மையும் அவங்க சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இனியாவுக்கு நிறைய வந்து பேக் ஃபயர் ஆகும்னு சொல்லி தோணுது. உங்கள் பொண்ணை வந்து கரஸ்பாண்டன்ட்லாம் வச்சு எல்லாம் சைட்லேருந்து வந்து எப்படி பிரச்சனை பண்ணுறீங்களா, மேனேஜ்மெண்ட்டே எதுக்குறீங்களா, இதை நாங்கள் ஒன்றும்லாம் பண்ணுவோம் அந்த கேஸை, ஆனால் உங்கள் பொண்ணு இனிமேல் படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன உடனே எல்லோரும் வீட்டிலேருந்து கழுவி கழுவி ஊற்றுவாங்க நினைக்கிறேன் பாக்கியாவை, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு. ஆனால் கண்ணு முன்னாடி நடக்கிற அநியாயத்தை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு பாக்கியாக இருக்காங்க. ஆனால் வீட்டில் நடக்கிறவங்க அநியாயத்துக்குலாம் அவங்க அமைதியாக இருக்கிறது தான் நமக்கு ரொம்பவே வந்து விசித்திரமாக இருக்குது. ஏன்னா கார் வந்து இதாகச்சு, அது பெங்களூர் போயிட்டுனா ஒருத்தர் போய் சொல்லிட்டு கோபி போனார், அவர் கார் கீழே தான் இருந்துச்சு, இவங்க தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே அவங்க நிற்கிறது சரி ஓகே, கதைப்படி வந்து ஒரு நியாயமான விஷயம் அப்படின்னாலும் ஓவரால் ஸ்டோரி லைனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் குதர்க்கமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ ஒரு வழியாக வந்து இனியாக்கு இருக்க பிரச்சனைகளும் சேர்த்து சமாளித்து நியாயத்து பக்கம் இருந்து வந்து என்ன பிரச்சனை நடந்தது வாங்கி தருவாங்களா, இல்லை இந்த பிரின்ஸிபலே இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் உண்மை என்னென்னு தெரிஞ்சு கரெக்டான ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் பிரின்ஸிபல் கையில் பவர்லாம் இருக்காது, கரஸ்பாண்டன்ட் கையில் தான் பவர் இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.